அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னடா அவன் 3D ஹாலோகிராம் பண்ணுறான், ஏதோ செய்யணும் அப்படின்றான் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து சொல்கிறேன். ஒரு பென்னு, ஒரு பென்சில், ஒரு செலோஃபன் டேப்பு, அப்புறம் சிசர், லாங் சைஸ் ஸ்கேலு, அதுக்கு மெயின் வந்து OHB ஷீட், டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு, இதுதான் தேவை மெயின். இது வந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 ருபீஸ் அப்படி இல்லை 10 ருபீஸ் அந்த ரேட்டில் தான் கிடைக்கும். நான் 10 ருபீஸ் தான் வாங்கினேன், நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் தான் தேவை. இப்போது அடுத்தது வந்து நான் ஸ்கேல் எதிர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது சும்மா நார்மலாக ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டேன். இதில் வந்து தோராயமாக வந்து இப்போ நான் வந்து 8 சென்டிமீட்டர் வைக்கிறேன். 8 சென்டிமீட்டர், இந்த 8ல் பாதி 4 அப்படி மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து இதுக்கு சென்டர் சென்டராக வந்து என்ன வந்து 6 சென்டிமீட்டர் வைக்கிறேன். 6 சென்டிமீட்டர். அடுத்தது இது வந்து 1 சென்டிமீட்டர் ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா சரியா தெரியாது வீடியோ. இப்போ வந்து இது பாக்ஸாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாக்ஸ் போட்டதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தனியாக கட் பண்ணுறதுக்கு வந்து நான் சிசர் அப்படிலாம் நைஃப் ரெண்டுமே இருக்குது. சிசர் இருந்தால் சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. சிசர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நைஃப் வாங்கி கட் பண்ணிடலாம். கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணுங்கள். மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து OHB ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து கரெக்டாக அதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 பீசஸ் வர மாதிரி மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஒன்று கட் பண்ணியாச்சு. இது மாதிரி வந்து இன்னும் 3 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக. இது வந்து செலோஃபேன் டேப் வச்சு ஒட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. டேப் ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அதுக்கு சென்டர் சென்டரில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அடுத்தது ஒன்று எடுத்துட்டு அதுக்கு சென்டர். இது மாதிரி 2 ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் உள்ள டேப் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இது மாதிரி இன்னும் 2 ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நான் 3 ஒட்டிட்டேன் பாருங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஃபைனல் இந்த ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த டேப்பை கட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் இந்த கார்னர் நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி
கரெக்டாக பார்த்து இப்படி ஒட்டிடுங்க. இந்த ஷேப் கிடச்சிடும் உங்களுக்கு. இப்படி ஒட்டினீங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நல்லா ஒரு மடிச்சு விட்டுக்கங்க. நீங்கள் நாலு ஓஹெச்பி டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை கட் பண்ணது இப்படி தான் வரும். நீங்கள் டேப் அடித்து எல்லாத்தையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். 3D ஹாலோகிராம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரமிடுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து யூடியூப்பில் போய்ட்டு ஹாலோகிராம் டைப் பண்ணுங்கள். ஹாலோகிராம் வீடியோ டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோ வந்துடும். வாங்க நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் இருக்கிற பிரைட்னஸ் வந்து அதிகமாக்கிக்கோங்க. நல்லா பிரைட்னஸ்ஸாக வச்சுட்டு மொபைலை கீழே வச்சுருங்க. கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சதை பாருங்கள். நம்ம ரெடி பண்ணதில் வந்து சென்டரில் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சும்மா ஆன் பண்ணி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களே. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.